Hello machas, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog வந்து வர போகுது. இந்த மோட்டோ vlog வந்து எதை பத்தினா நான் வந்து இந்த லாக் டவுன் முடிஞ்சி பெங்களூருக்கு போறேன். சோ after 331 days I'm going to Bangalore. அத பத்தி தான் இந்த மோட்டோ vlog இருக்க போகுது. March 28th, 2020 அப்போ எப்போ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்தவங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து பெங்களூருக்கே வந்து போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒசூர் வரைக்கும் போயிருக்கேன், பெங்களூர் போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 10:30 ஆகுது. நான் நேற்றே பெங்களூர் கிளம்பியிருக்க வேண்டியது, நேற்று வந்து பயங்கர மழை, அதில் வந்து போக முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் வந்து ஆஃபீஸ் லீவ் எடுத்துகிட்டு, ஃபஸ்ட் ஆஃப் லீவ் எடுத்துகிட்டு நான் செகண்ட் ஆஃப் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸில் எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடித்து ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 331 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு இப்போ நான் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன். என்னோடய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கடைசி பர்சன் வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ கூட நினச்சா கூட எனக்கு வந்து கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருந்தது. அது வேறு இல்லாமல் நேற்று சண்டே மழை வேறு, இப்போ எப்போ கிளம்பலாம்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து இப்போ மார்னிங் கிளம்பியிருக்கேன். அது 9 மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லி 10 மணிக்கு கிளம்பலாம்னு பிளான் பண்ணி இப்போ 11 மணிக்கு கிட்டத்தட்ட கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்கும், அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், இருந்தாலும் ரொம்பவே வந்து டஸ்ட் வந்து ரொம்பவே உக்காந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் ஹெல்மெட்டில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போனால் அதில் ஒரு நம்மளுக்கு பயங்கரமான ஷாக்கிங் இருக்குது. ஏதோ கோப்ரோவில் இருக்கிற அந்த மவுண்ட் வந்துட்டு கர்வ் ஷேப்பில் இருக்குது. ஸோ கரெக்டாக உக்கார வைக்க முடியல. ஸோ நிறையா வீடியோலாம் பார்த்தேன், அவங்களாம் வந்துட்டு ஏதோ எம்சிவிலாம் வச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன பண்ணால் எடுத்தேன், பார்த்தேன், கையிலே நான் ஒட்டி வச்சுட்டேன் அவ்வளோதான். கொஞ்சம் மட்டும் ரோடு ஆங்கிளாக தெரியும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட்டோவில் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுனால அதுக்கு எதுவுமே கண்டுக்காமல் டக்குன்னு கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு இப்போ இருக்கிற சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோப்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த சார்ஜ் முடியறதுக்குள்ளே நான் வந்து பெங்களூர் ரீச் ஆகணும். எங்கள் ஊர்லேருந்து பெங்களூருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போகிற ஸ்பீடு என் பைக்கில் போனால் கண்டிப்பாக 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் போய் முடிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது பற்றி ஒரு வீடியோ சின்னதாக ஒரு ட்ரை பண்ணலான்னு தான் இதை ஆசைப்பட்டு கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் ரைடர்லாம் இல்லைங்க, பெங்களூர் பைக்கில் தான் அடிக்கடி போவேன். ஸோ யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு 30 நாள் பயங்கர கேப் விட்டு நம்ம பெங்களூர் போகிறது ஒரு பெரிய விஷயம், அது வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஏற்கனவே இந்த க்ளவ்லாம் கிழிஞ்சு போச்சு, இப்போ தான் போய் பெங்களூர் போய் புது க்ளவ்லாம் வாங்கணும். ஸோ இப்போ இருக்கிற பைக் வச்சே பண்ணிகிட்ருக்கேன். இந்த பைக்லையும் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது, ஷாக் அப்சர்வர் போயிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து பேக் ஸ்மோக் போகிறது, கார் பிரேக் மாற்றணும், ப்ளஸ் அது வேறு இல்லாமல் சஸ்பென்ஷன் வேறு போயிடுச்சு இல்லையா. சஸ்பென்ஷன் போய் ஆர்டர் கொடுத்தேன், ஆர்டர் கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்க 15 டேஸ் வந்துடும் சொன்னாங்க. போய் கேட்டால் 15 டேஸ்க்கு அப்புறம் ப்ரொடக்ஷனே இல்லை, சஸ்பென்ஷன் வண்டி ரொம்ப பழைய வண்டி ப்ரொடக்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ பிரச்சனை இருக்கிறப்ப தான் சடனாக என்ன யோசிச்சுன்னா இந்த வண்டியை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன், பேசாம ஏன் புது பைக் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு தாட்டில் போயிட்டுருக்கு. என்ன பைக் வாங்கலாம் நீங்கள் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பலாம் பட்ஜெட் இல்லைங்க, எங்கிட்ட இருக்க பட்ஜெட் வந்து 1.5 வரைக்கும் தான், மேக்ஸிமமாகவே என்னால் 1.5 தான் பண்ண முடியும். ஓட்டி பார்த்துட்டு ஒரு நல்ல வண்டியாக நம்ம வாங்கணும். ஸோ டூரிங் லாங் ரைடெலாம் போவீங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா லாங் ரைடு இப்போ வரைக்கும் பிளானில் இல்லை, இருந்தாலும் போகலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வேணாங்க, எனக்கு வந்து நேக்கட் பைக் தான் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து எனக்கு பிடிக்காது. வீட்டில் அண்ணன் அம்மாலாம் சேர்ந்து பயங்கரமாகவே பேக்கை வந்து பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பலான்னு சொல்லி 11 மணி தான் கிளம்பினான்னா. ஸோ இப்போ இங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும், 11:12 என்ன கரெக்டாக போய் 1 மணிக்கு நான் இப்போ ரூமில் சேர்த்துட்டு அங்கேருந்து திரும்ப ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஆஃபீஸ் வந்து எனக்கு 2 மணிக்கு கரெக்டாக. ஸோ 2 மணிக்கு முன்னாடி போனோம், எனக்கு அதுதான் கொஞ்சம் பதற்றமாகவே இருக்குது, எப்படி போக போகிறேன்னு தெரியல. ஸோ ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க எங்கே இருக்கு எப்போ வரேன்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சரி பதற்றமாகவே இருக்குது. ப்ளஸ் முன்னாடி சார் ரொம்ப நாள் கழிச்சு பெங்களூர் போகிறப்பே அதுவும் வந்து ஒரு பதற்றமாகவே இருக்குது. இது இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறேன், நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டோம், இல்லை ரொம்ப நாள் லீவ் இருக்கும், திடீர்னு ஸ்கூலுக்கு போகணுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட் டே அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு பதற்றம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து சைக்கிளிங் வ்ளாக் வந்து அப்லோட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நேற்று அது எடிட்டிங்லாம் பயங்கரமாக டைம் ஆயிடுச்சுங்க, 1 வாரம் கிட்டத்தட்ட வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பார்க்கலாம், நடுவில் போய் பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட். எல்லோரும் மோட்டோ வ்ளாக் பண்ணுறாங்க, நம்ம ஏன் சைக்கிளிங் வ்ளாக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பண்ணேன். ஸோ அடிக்கடி சைடு போகும். சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து சைடில் நான் கேமரா வச்சிருக்கிறதுனால இப்போ தலை திருப்பி திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன், சென்டரில் வரும். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் கேமராவில் கொஸ்டின் வந்து கொஞ்சம் சென்டர் இல்லாமல் கொஞ்சம் ஆஃப் சென்டரில் தான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைட் சைடு இருக்கிற மலை தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ண மலை, இருக்கிறதுலே பெரிய மலை இது வரைக்கும் நம்ம ட்ரெக்கிங் பண்ணது. ப்ளஸ் இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் பேர் தான் மேல் மலை. ரெண்டு மலைக்கு நடுவில் போகும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மேலே தான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஹைவேஸ் வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு ஆயிருங்க, நீங்கள் என்ன டைமுக்கு வந்தாலும் சரி. இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 11:30 கிட்டே இருக்கேன். நல்லா இருக்குது கிளைமேட்டு, இப்போ கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துல பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்கை வந்து ரொம்பவே டார்க் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி ஆகிடுச்சு. நம்ம மழை வரதுக்குள்ளே பெங்களூர் போயிடணுங்க, திருப்பி மலையில் மாட்டி திருப்பி வீட்டுக்கெலாம் போக முடியாது நம்மளால். லாஸ்ட் வீக் வந்து தருமபுரி போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு 400 ருபீஸ்க்கு வந்து பெட்ரோல் அடித்தோம். அந்த பெட்ரோல் தான் இப்போ வரைக்கும் வண்டியில் இருக்குது. ஸோ என்னோடய வண்டி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 35-40 தான் கிடைக்கும். ஸோ உங்கள் வண்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வண்டி பயங்கர மோசமான கண்டிஷனில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு வண்டி வாங்கியே ஆகணும். வாவ், முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான வியூ. இல்லை நடுவில் ரோடு போது ரெண்டு சைடு வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக உள்ள விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு டைம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறன்ற பேரில் வழியை மாதிரியே ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பெட்ரோல் போட்டுட்டோம், நம்ம இப்போ ஒசூரும் கிராஸ் பண்ணிட்டோம். அதில் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒசூரை கிராஸ் பண்ணுறாம நான் பாட்டு பேசிகிட்டே இருந்திருக்கேன், வீடியோவும் ரெக்கார்டாகுதுன்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஆன் பண்ணவே இல்லைங்க. ஹெல்மெட்டில் இருக்கிறது இது ஒரு பிரச்சனை, கோப்ரோ ஆனில் இருக்கா இல்லையானே தெரியல. சரி விடுங்க, நம்ம இதில் இருந்தும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அஃபிஷியலாக நம்ம கர்நாடகாவில் வந்துட்டோம். இப்போ அத்திப்பள்ளியில் பெட்ரோல் போட்டுட்டு அத்திப்பள்ளியிலேருந்து போயிட்டுருக்கேன். ஏன் அத்திப்பள்ளியில் போட்டேன், பெட்ரோல் விலை அங்கே நம்ம தமிழ்நாடோட கம்மியாக இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டு போனேன். ஸோ நான் போடுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 94 ருபீஸ் 58 பைசே இருந்தது பெட்ரோல். இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா பார்டரை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். கர்நாடகா வெல்கம்ஸ் யூ. இங்கே ஒரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மெமரிஸ் இருக்குது. அந்த கர்நாடகா காவேரி இஷ்யூ வந்தப்போ தமிழ்நாடு பஸ் அந்த சைடு இறக்கி விட்டுருவாங்க, கர்நாடகா பஸ் இந்த சைடு வெயிட் பண்ணோம், கீழே இறங்கி நடந்து போய் அந்த சைடு மாறி போவேன். அதெல்லாம் பயங்கரமான மெமரிஸுங்க. அந்த காவேரி பிரச்சனை வந்தப்போ அது பார்டரில் தான் அடிக்கடி நடந்து போவோம். ஓ, இதுதான் அத்திப்பள்ளி டோல்கேட். ஓ மை காட், பார்த்தீங்களா கொரோனா டைமில் போட்ட ஷெட்டுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பயங்கரமாக கவுண்டர்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. வீடியோஸ்லலாம் பார்த்தேன் இப்படி தான் இருக்குன்னு. ஓகே, ஃபைனலாக இதுதான். ஓ கிரேட் எஸ்கேப். காலையில் தான் நம்ம வந்து பைக் இன்சூரன்ஸ் வந்து அண்ணாவை போட சொல்லிவிட்டு நான் கிளம்புனேன். அதே மாதிரி போட்டுட்டுன்னு சொல்லி பெட்ரோல் பக்கத்தில் பெட்ரோல் அடிக்கிறப்ப சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வசூலுக்காக வைக்க நிற்கிறாங்க நம்ம ஆளுங்க. கிரேட் எஸ்கேப், நவ் வி கிராஸ் அத்திப்பள்ளி டோல்கேட். ஸோ யூஸ்வலாக நான் இங்கே தான் வந்து பிரேக் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்கலை, ஏன்னா முன்னாடி பெட்ரோல் பங்க்லேயே பிரேக் எடுத்துட்டேன். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ எலக்ட்ரானிசிட்டி தான் போக போகிறோம். ஸோ இந்த 331 நாளில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ அந்த ஃபீலில் வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் வந்து கொஞ்சம் கலக்கிற மாதிரியே இருக்க ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நியூஸ்லலாம் அவ்வளோ சொன்னாங்க, கர்நாடகா கொரோனா கொரோனா கர்நாடகா கொரோனா, தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்பவே பயப்படுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கர்நாடகாவில் வந்துட்டோம். எவ்வளோ கார் போகுதுன்னு இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க வண்டி ஓட்டணும். பயங்கரமாக கார் போகும், பயங்கரமாக டிராஃபிக் ஆகும். ஸோ அந்த டிராஃபிக்லாம் ஜம்ப் பண்ணதான் வந்து கொஞ்சம் காலையில் இந்த டைமில் நான் வந்து போயிட்டுருக்கேன் பீக் கவர்ஸ் இல்லாமல். பார்க்கலாம் இப்போ எப்படி டிராஃபிக் இருக்குன்னு. பின்னாடி டைப் பண்ணியிருக்க பேக் வேறு ஸ்லிப் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பப்போ கை வச்சு வேறு செக் பண்ணிகிட்ருக்கேன், எதுவும் ஆகாதுன்னு தான் நம்புகிறேன். நீங்கள் நைட் டைம் ட்ரெயினில் வர பார்க்கணுங்க, பயங்கரமாக இருக்குது இந்த லொக்கேஷனு. இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க, பயங்கரமான ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம். ஸோ ஆமாம், பேப்பரில் படித்தேன் கொரோனா டைமில் வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாஸ்டன் பண்ணியிருக்காங்க சீக்கிரம் முடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எப்போ இருந்தாலும் இது முடிக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு மேலே ஆகும், பார்க்கலாம். ஸோ இந்த ரூட்டு வந்து எனக்கு கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு. ஸோ நம்ம ரயிலில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து எலக்ட்ரானிசிட்டி ஃப்ளைஓவர் மேலே பிடிச்சிடலாம் வாங்க. பார்த்தீங்களா வந்து ஸ்டக் ஆகிட்டேன்.
அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்கன்னு நினச்சி நான் லெஃப்ட்டில் வந்தேன். பார்த்தா லெஃப்ட்டில் ஒரு வழி இருக்கிறதே மறந்துட்டேன். மெட்ரோ அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால கீழே வழியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியல, போய் லெஃப்ட்டில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். ஃபைனலாக எலக்ட்ரான் சிட்டி வந்துட்டோம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து எலக்ட்ரான் சிட்டி ஃப்ளை ஓவர் எடுத்துகிட்டு போனோம், எக்ஸ்பிரஸ் வே. ஸோ இந்த எலக்ட்ரான் சிட்டி எக்ஸ்பிரஸ் வே பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இதுதான் ஷார்ட் ப்ரீஃபு. ஸோ எலக்ட்ரான் சிட்டிலேருந்து சில்க் போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பிரஸ் வே இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கு கூட வந்து நம்ம டோலோட ப்ரைஸ் வாங்கணும். ஸோ ஒன் வே பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரான் சிட்டி ஃப்ளைஓவர் எக்ஸ்பிரஸ் வே மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 செப்பரேட் லேன்ஸ் இருக்கும், வண்டி போகிறதுக்கும் வண்டி வரதுக்கும் இருக்கும். ஸோ அதுலேயும் 2 லேன்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இப்படி ஜாயின்னு போயிடலாம். ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டில் போய் முடிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைஓவர் ஏரியானா நம்ம என் ரூமுக்கு போன மாதிரி கணக்கு தான், அங்கிருந்து பக்கம்தான். ஸோ லெட்ஸ் என்ஜாய் தி ரைட். ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிசி ஃப்ளைஓவர் மேலே நின்றுருக்கோம். ஸோ பேக் டு பெங்களூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சிடுச்சு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே. ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளோர், ஃபுல் நியூ ஹாபி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து தான் வேலை பார்க்கணும். ஸோ வர சொல்லிட்டாங்க. ஸோ அதான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஸோ நேற்றே போக வேண்டியது எல்லாமே வந்து வ்ளாக் மாதிரி எடுத்திருக்கேன். ஹெல்மெட்டு பார்த்தீங்களா எங்கே வச்சுருக்கேன்னு, என் கோப்ரோலாம். ஸோ எவ்வளோ இருக்கோ ஃபுட்டேஜ் அதை வச்சு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரானிசி மேலே இருக்கும், பக்கத்தில் மெட்ரோலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ வ்ளாகில் ஒரு பார்ட்டே கொஞ்சம் கம்மிக்கான சொல்லி நிறுத்தினேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக பிஜி போயிட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகணும். கரெக்டாக 12:30 ஆயிடுச்சிங்க, எனக்கு ஒன்றும் 1 ஹவர் தான் இருக்குது, அதுக்குள்ளே கிளம்புனா தான் ஆஃபீஸ். ஸோ நம்ம கிளம்பலாம். ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். ஆஸ் பிளான் இல்லை, ஒரு மணி நேரம் லேட்டு நான் வந்து சரி நம்ம போகலாம், ரிட்டர்ன் போகலாம். ஆஃபீஸ்லேருந்து வேறு மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க, வேறு யாரு ரிட்டர்ன் போவோம். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன காமிக்க போகிறேன் எனக்கே தெரியல. போகிற ஃபுல்லாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே பாய். ஹலோ மச்சாஸ், உடனே வந்துட்டோம். தான் என்னோட ரூம் ரூம் டூர் பண்ணிருக்கீங்களா? அதான் டோர் என்ட்ரன்ஸ் டோரு, இதுதான் வார்ட்ரோபு, இது டாய்லெட் டோர், அவ்வளோதான். இந்த துணி ஹேங் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3 பெட்டு, 3 ஷேரிங்கு, ஒருத்தருக்கு 6500 த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு கொடுப்பாங்க, வாஷிங் மிஷின் ஒய்ஃபைலாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் வந்து இதோட முடியுது. நம்ம ஒரு வழியாக வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ மோட்டோ விளாகிங் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் ஆகிருக்கு, எப்படி இருக்குது, எதுவுமே தெரியாது. ஃபியூட்டேஜ் இப்போ தான் வந்தேன், அப்படியே வச்சேன். கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி ஆகிட்டு வந்து ஆஃபீஸுக்கு போகணும். ஸோ வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணோம். இப்போ 1:00 ஆகுது, கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 1:30 கிளம்புனா தான் கரெக்டாக போய் சேர முடியும். சி யூ நெக்ஸ்ட் பிளாக், சி யூ ஹவு த டேஸ் ஆர் இன் பெங்களூர், சி யூ பெங்களூர் டேஸ் பிளாக்ஸ். பாய் பாய்.